வணக்கமா வணக்கமா. உனக்கு மீண்டும் பிறகு வேண்டும் இருந்தால் ஏற்பட்ட சபையில் வந்தவர் விளக்கமாக சொன்னா தெரியும். விளக்கமா சொல்லுங்க. நான் விளக்கமாக சொன்னால் தெரியும், புரியும், விபரமாக புரியும். ஆகட்டும், திரட்டுமா. புளியாத்தம்மன் கோவில் தெரு, இன்னும் பெண்டை கிராமம்,
புளியாத்தம்மன் கோவில் தெரு. புளியாத்தம்மன் கோவில் தெரு மட்டும் இல்ல, பண்டைக்கிடம் எல்லாம் சொல்றாரு. அப்படியா, சரி. புளியாத்தம்மன் கோவில் தெரு கிராமத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய என்ன விநாயக பெருமான், முருகப்பெருமான், திருவேங்கடத்தான், பொன்மலையான், ஏழுமலையான், தங்கமலையான் என்று சொல்லக்கூடிய தெய்வங்களின் பேரினாலும் இன்னும் மாறி வீரி துர்கை அங்காள பரமேஸ்வரி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாழகி ஆதி பராசக்தி ஏகசேனா பாஞ்சாலி ஊரைக்காக்கும் கிராமதேவி என்று சொல்லக்கூடிய தெய்வங்களின் பேரினாலும் இன்னும் புளியாத்தம்மன் கோவில் தெருவை சேர்ந்த மாவட்ட ஆட்சியாளர், என்று சொல்லக்கூடிய கலெக்டர், இன்னும் தாசில்தார் மணியம் கர்ணம் முன்சிப், இன்னும் காவல்துறை அதிகாரிகள், இன்னும் மாவட்ட கவுன்சிலர், ஒன்றிய கவுன்சிலர், இன்னும் ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், இன்னும் ஆட்சி தலைவர்கள், ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள், நாட்டாண்மை பரதனம் கிராமணி மேட்டுக்குடி, இன்னும் மகளிர் மன்றம், ரசிகர் மன்றம், இன்னும் கிராம அசேஷம், அனைவரும் ஒருங்கிணை சேர்ந்து திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் பாண்டியம்பாக்கம் கிராமம், இன்னும் ஸ்ரீ அருள்மிகு மூங்கிலம்மன் தெருக்கூத்து மன்றத்தினரை வாழ்த்தி 201 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார் அன்னாருக்கு. எங்கள் மன்றத்தின் சார்பாக நன்றி வணக்கம். ஜெயம் 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 ஜெயம். இன்னும் புளியாத்தம்மன் கோவில் தெருவை சார்ந்த கிராமத்திலே பல ஆண்டுகள் பெருமையாக வாழ்ந்து பல ஆண்டுகள் பெருமையாக வாழ்ந்து சில நாள் நலிவுற்று இறந்து நீர்த்தார் நிலவில் இருக்கின்றார் அமரர் அம்மையர் கன்னியம்மாள். கன்னியம்மாள் என்கிற பத்மாவதி, பத்மாவதி என்கிற கன்னியம்மாள் இறந்து நீர்த்தார் நிலவில் இருக்கிறார். அவர் சிவன் பதவியை விட்டு வைகுந்த பதவி அடைய வேண்டும். இன்னும் சாலோப சாரீப சாரிச்ச சாபீபம் என்று சொல்லக்கூடிய சாலோப சாரீப சாரிச்ச சாபீபம் என்று சொல்லக்கூடிய நான்காம் பதவி, வைகுந்த பதவி, மோட்சம் அடைய வேண்டும் என்பதற்காக இன்னும் அவர் பிள்ளைகள், பெண்கள், கணவன், உற்றார், உறவினர், அண்ணன் தம்பிகள் அனைவரும் ஒருங்கிணை சேர்ந்து எங்கள் மன்றத்தை வாழ்த்தி 501 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார் அன்னாருக்கு. எங்கள் மன்றத்தின் சார்பாக நன்றி வணக்கம். ஜெயம் ஜெயம். இன்னும் புளியாத்தம்மன் கோவில் தெருவை சேர்ந்த சுப்பிரமணியம் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் இதை எங்கள் மன்றத்தை வாழ்த்தி 51 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார் நன்றி. ஜெயம் ஜெயம். இன்னும் புளியாத்தம்மன் கோவில் தெருவை சேர்ந்த சம்பந்தி, இன்னும் சம்பந்தி மோட்சம் அடைய வேண்டும் என்பதற்காக அமரேசன் சரசம்மாள் என்று சொல்லக்கூடிய இருவருமாக எங்கள் மன்றத்தை வாழ்த்தி 200 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார் நன்றி. ஜெயம் ஜெயம். இன்னும் மாத்தூர் கிராமம், மாத்தூர் கிராமத்தில் வாசம் புரிந்து வரக்கூடிய இன்னும் பாலகிருஷ்ண நாயுடு சந்திரம்மாள், பாலகிருஷ்ண நாயுடு சந்திரம்மாள் என்று சொல்லக்கூடிய இருவரும் இன்னும் தன்னுடைய தம்பி மனைவி மோட்சம் அடைய வேண்டும் என்பதற்காக எங்கள் மன்றத்தை வாழ்த்தி 201 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார் அன்னாருக்கு. எங்கள் மன்றத்தின் சார்பாக நன்றி. ஜெயம் ஜெயம். ஜெயம் ஜெயம். இன்னும் புளியாத்தம்மன் கோவில் தெருவை சார்ந்த சம்பந்தி, இன்னும் சம்பந்தி தனராஜி நாயுடு தன்னுடைய சம்பந்தி மோட்சம் அடைய வேண்டும் என்பதற்காக இன்னும் அவர் பிள்ளை பெருமாள் நாயுடு, பெருமாள் தன்னுடைய மாமியார் மோட்சம் அடைய வேண்டும் என்பதற்காக எங்கள் மன்றத்தை வாழ்த்தி 501 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார். நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று பரந்தாமன் பாஞ்சாலி அருள் பெற்று நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். ஜெயம் ஜெயம். குடுங்க குடுங்க சம்பந்திங்க பங்காளிங்க ஜெயம் ஜெயம். இன்னும் புளியாத்தம்மன் கோவில் தெருவை சேர்ந்த க
கருணாகரன், இன்னும் அஜித்த நண்பர் கருணாகரன் என்று சொல்லக்கூடிய உயர் உள்ளம் படைத்த ஐயா அவர்கள் இதோ எங்கள் மன்றத்தை வாழ்த்தி 201 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார். அன்னாருக்கு எங்கள் மன்றத்தின் சார்பாக நன்றி, வணக்கம், ஜெயம் ஜெயம். இன்னும் புளியாத்தம்மன் கோவில் தெருவை சேர்ந்த ரவி நாயுடு, இன்னும் தன்னுடைய சித்தி சின்ன அம்மையார் மோட்சம் அடைய வேண்டும் என்பதற்காக ரவி நாயுடு என்று சொல்லக்கூடிய உயர் உள்ளம் படைத்த ஐயா அவர்கள் இதை எங்கள் மன்றத்தை வாழ்த்தி 101 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார். அன்னாருக்கு எங்கள் மன்றத்தின் சார்பாக நன்றி, வணக்கம், ஜெயம் ஜெயம் ஜெயம். வந்துகிற சம்பிங்க பங்காளி பங்காளி எல்லாம் கூடணும், எல்லாரும் வந்து நம்ம பேர ராகிதான் சொல்லணும். காசு கொடுத்துக்கினே இருங்க, இருந்தா கொடுங்க, இல்லைன்னா காதல் முகலகத்தை கேட்டி கூத்துட்டு போங்க. கூட்ட போய் கேட்டா கூத்துக்கு போனா திருடம் கேட்டிட்டு சொல்லுங்க. அற்புதமாகி இந்த சபையில் வந்தவர் விளக்கமா, நான் பிறந்த வாழ்ந்த நாடு தெரியுது, நான் பிறந்ததோ கலிங்க நாடு, என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையரோ சொர்ணமாலாவுடைய தாயார், கீர்த்தி வர்மனுடைய தந்தை தந்தை சொர்ணமாலாவுக்கும் கீர்த்தி வர்மனுக்கும் பிறந்த பொன்னுருவி பொன்மாலை சுபா அல்லது சுபாங்கன் என்று சொல்வார்கள். எனக்கு முன்பதாக அவர் அப்படி தாதி பெண்கள் என்று வரு தலி மாலை
என்றுமில்லாமல் இன்று ஆமா எனக்கு நிற்கிற வருதம்மா. அம்மா பெண்ணாக பிறந்தால் பகர் காலத்திலே நித்திரை என்பது வரக்கூடாது. அவ்வாறு நித்திரை வந்தால் அந்த பெண்ணிற்கும் ஆகாது, அந்த குடும்பத்திற்கும் ஆகாது. என்றும் இல்லாமல் எப்படி தெரியுமா? என்றைக்கும் இல்லாத நிலவி நிலே உங்க வரும் வேலையம்மா.
நாங்கள் தக்க பதில் அளிக்கின்றோம் தாயே. அம்மா சுந்தரமே நான் சென்னை.
என்ன சமாச்சாரம் சொல்லுவாங்க பெரியவங்க சுந்தரமே சுந்தரமே நான் என்ன சொல்வேன் சுந்தரமே நான் என்ன சொல்வேன் தோழியாரே ஏது சொல்வேன் தோழியாரே நான் ஏது சொல்வேன் இந்த யோ இது என்ன கொள்ளை இந்த யோ இது என்ன கொள்ளை இன்று நான் கண்ட கனவு அம்மா கனவுல இருக்காங்க எனக்கு ஒரு சந்தேகம் முன்ன பிள்ளை நீ எப்பனா கனவுல இருக்கியா நீ கண்டிருக்கீங்களா இல்லையே நீங்க வர நாலு பேரும் வர மாதிரியும் எடுக்கிற மாதிரியும் வைக்கிற மாதிரியும் அப்படியே இருந்துதா பத்து மூசி பார்த்தா நீ சேர்த்து போட்ட மாதிரியா தெரிஞ்சு யாரு நாடா கணவர் போய் அது மாதிரி வாழ்பத்து வாழ்பத்து ஊசி வாயில வைக்கிற மாதிரி எடுக்கிற மாதிரி அதாவது மகாராணி அம்மா ரெண்டு யாரும் சொல்றாங்க இருக்காங்க ஆமா சரி அம்மா கண்ட கனவு விந்தையான கனவு விந்தையான சொற்பனை கண்டிருக்காங்க இந்த சொற்பனையும் நல்லதா கெட்டதா விந்தையான சொற்பனா எனக்கு ஒண்ணும் தெரியல தெரியல அதனால போட்டோ எடுத்து தெரியல பொண்ணு கிடைக்கும் போய் கேட்டுன்னு வாங்க அம்மா விந்தையான கனவு சொல்லு மாமா சொல்லு ஆலய படுகளத்தில் ஆமா
நம்ம சொற்பத்தில புதிய சதிராக எடுத்து கொண்டு வந்து சட்டமா திட்டமா கொண்டு வந்து அந்த சொற்பணத்துல வைத்தாங்களா எல்லாம் மதிக்க அதாவது ஊராறு மதிக்கும், உறம்படியார் மதிக்கும், அண்ணன் தம்பி மதிக்கும், மாமனார் மாமியார் மதிக்கும், பக்க அக்கம் மதிக்கும். அது வந்து படவு காட்டுறவங்க பொன்னேட்டி கட்டுவோம், அடக்கமா திருமணம் செய்துக்கணும் வரவங்க பொன்னேட்டி பொன்னேட்டியா. சரி, இந்த சேலை யார் கட்டுறது? சேலை வந்து லேடிஸ் கட்டுவோம். உன்னை பாத்தியா இருந்தா கத்துக்க போறாங்கயா. யோ, லேடிஸ்னால ஒண்ணுதான் ஒண்ணுதான், அதாவது அது ரெண்டு ஒன்னாவது. அதாவது நாலு பேர் அக்கம் பக்கம் மதிக்க கட்டுறாங்கல்ல, அது புடவை. லேடிஸ் கட்டுறதுன்னா அது பொம்மையாட்டி. அது வந்து ஊரு மேல போறவங்க தான் சேலை கட்டுறோம். லேடிஸ் லேடிஸ் நல்லதுதான் இது. குளிச்சாதான் இருக்குமா? ஆமா, நாலு பாக்கறியா? ஏரியா
ஏன் தெரியுமா எரியாது நாலு பாக்கெட் பிஸ்கட் குடுக்குறேன் அதனால எரியாது. அதாவது எரியிற சொல்லிலே எண்ணெய் ஊற்றினால் அனலானது எப்படி திகில் 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 என்று எரிகிறதோ அத்தன்மை போல மகாராணிய மாத்திராகும் எரிதான். இதுவும் எரியவே கூடாது. அப்படி இருந்தால் அந்த குடும்பத்துக்கு பெரிய ஆபத்து வரும் போல தெரிகிறது. அதாவது எப்பவுமே பெண்கள் எல்லாம் வந்து திருமணம் ஆன பின்பு எப்படி என்ன சமாச்சாரம் அதெல்லாம் வந்து அது பிறகு சொல்றியா? அது பிறகு நான் சொல்றேன். அந்த அம்மா கண்டிருக்க கூடிய சொற்பனத்தை என்ன கொஞ்சம் தெளிவா தெளிவா விளக்கியா? எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இவ்வளவு நேரமா சொல்லினு அதுல எங்க நாலு பேருக்கு ஒண்ணும் புரியல. உனக்கு என்ன புரியுதா? எனக்கு என்ன புரியுது? உங்க நாலு பேருக்கும் புரியல, எனக்கு என்னடி புரியும்? இது ஏன் அதாவது பல்லுகளை வந்து மூன்று வித பல்லுகள் இருக்கு. என்னென்ன? புட்ட பல்லகு தெரியும், தேர் பல்லகு தெரியும், கர்ண பல்லகு. இது தெரியாதியா? தெரியாதா? தெரியாது. புட்ப பல்லகம், தேர் பல்லகம், காதிரி விழா, திருவிழா, மஞ்சள் நீராட்டு விழா, நல்லதுங்களா? இத பாத்து இருக்கோம் நாங்க. ஆமா, இன்னும் சொன்னா தெரியாது. கர்ண பல்லக்கு இருப்பாரு, அது எதுக்கு தெரியுமா? எதுக்கு? ரெண்டு நடுக்கு, ரெண்டு நடுக்கு, ஏழு குறுக்கு, ஏழு குறுக்கு, அதுக்கு மேல பச்சை தடுக்கு, அதுக்கு மேல உங்களை படுக்கு. அது பாடியாச்சடா பாடமாமா? பாடி சமந்தாடி அண்ணா துரு வார. ஐயோ, அதுபோல மகாராணி அம்மாவை அந்த பாடு மீது அமர்த்தி அப்படியே ஊர்வலமாவன்னாங்களாம். ஏயா, தெரியாதா? எனக்கு ஒரு சந்தேகம். ஒரு பாடையில எத்தனை பணம் போவோம்? ஒரு பாடையில நீ கேக்கலாம் வித்தியா வித்தியாச்சு. ஒரு பாடையில ஒரே ஒரு பணம் தான் போகும். இப்ப நாங்க நாலு பேர் இருக்கிறோம். ஆமா, நீ ஒண்டிதாங்க. அது யாரு ஏத்தணும்? என்னடி பண்ண சொல்லணும்?
அம்மா இதுவும் ஆகாத சொற்பணம். நற்கனும் கிடையாது துர்க்கனும் தான். தெரியுமா தண்டி ஒரு தண்டி வாழை மரம் பூமி தண்ணில் நட்டி துண்டு துண்டாய் வெட்டி சூறை கொள்ளையிட்டார். ஒண்டி பந்தம் கொண்டு என்ன நிலங்கிட்டார். உட்கார வைத்துமே முக்காடி கண்டே. அதாவது தண்டு வாழ் மரம் என்ன உலத்தல்ல வாழ மரம் நல்லது உதவும். ஆமா இந்த தண்டு வாழை மரம் எதுக்கு தெரியுமா உதவும். எதுக்கு சொன்னா கோயிச்சுக்க மாட்டீங்களா. முதல்ல தேஞ்சி போன டயரா நானு ஸ்டெப்னிய சரி எப்படியோ ஒண்ணே அப்படி உள்ள சொல்றாங்க பாரியா. ஓ நாலு பட்ட நாலு நீ வந்து அவன் பக்கத்துல குடும்பக்கறா இல்லையா அவன் நோடிக்கு நேர்ப்பாங்க லாக சொல்லி பாத்து சரி அதெல்லாம் விடு. கல்யாணம் நடக்கும் மூணாவது கல்யாணம் ஏற்பாடு செய்து யாரு போறாரு பதுமை கோமலம் போல என மூணாவதாரமா கேக்குது உனக்கு என்ன பண்றது எப்படியோடு கேக்குது வச்சு தள்ளன இல்லையா. மூணாவது கல்யாணம் ஏற்பாடு பண்ணி கல்யாணம் நடக்காது என்ன பண்ணுவாங்க தண்டு வாழை மரத்தை கொண்டாந்து பூமியில நட்டு துண்டு துண்டா வெட்டி சூரை கொள்ள இட்டு அடுத்த அவனோட தாலி கட்டுவாங்க. அதுதான் சாயங்க மாதிரி அதுக்குதான் தண்டு வாழை மரம் பேரு. சரியா ஆமா அது எப்படி நடக்குதா போய் கேட்டாதான் தெரியும். அம்மா இதுவும் ஆகாத தர்ப்பணம் இன்னும் எப்படி தெரியுமா எப்படி Yeah.
உப்பு நிறைய போட்டு சாப்பிடுவா ஒரு கூரை இல்லா வீட்டில் தீபம் ஐயாமலே கொண்ட நடித்தார்கள் பெண்டுகள் எண்ணெய் இல்லாமல் அதாவது குறை இல்லாதவனா குடிச்சவரு அமலஸ்திரி கனகமாக்கம் கனகமாக்கம் கிராமத்தில் வாசம் பண்ணி வரக்கூடிய இன்னும் சிதம்பரம் இன்னும் சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் இதோ எங்கள் மன்றத்தின் உரிமையாளரும் ஆசிரியருமாக விளங்கக்கூடிய நடிகர் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் இதோ எங்கள் மன்றத்தின் உரிமையாளரும் மன்றத்தின் ஆசிரியருமாக விளங்கக்கூடிய கர்ணவேடம் தாங்கி நடித்துக் கொண்டிருக்கும் பாண்டியம்பாக்கம் பி கே மகேந்திரன் அவர்களை வாங்கி 50 ரூபாயும் எங்கள் மன்றத்தின் நிர்வாகம் இன்னும் மருத்துவம்பாடி இன்னும் சக்திவேல் பொன்னுரிமையாக வேடம் தாங்கி நடித்துக் கொண்டிருக்கும் சக்திவேல் இருவரையும் வாழ்த்தி 100 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார். அன்னாருக்கு எங்கள் மன்றத்தின் சார்பாக நன்றி வணக்கம் ஜெயம் ஜெயம். வானத்தில் மின் வந்து துள்ளி துள்ளி
அந்த அம்மா அடிக்கிறாங்க, நீ அடிக்கிற எல்லாம் அடிக்கிறதா?
Thank you.
தெரியாம இருக்கும் தெரியாமல இருக்குமா சொன்னா தெரியுமா சொல்லலாம் தெரியாதம்மா சொன்னா தெரிஞ்சுக்கணும் சொல்லலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறமா கேட்டு தெரிஞ்சுக்கிறமா இட்லி வேணா பூரியே வெயிட்டு பாருங்க உனக்கு தெரியாத போறான் அதனால வந்து பிடிப்பா நீ வந்து பிடிச்சிக்குவேன் அணைச்சு பிடிப்பியா அடிக்கிறான்
ஒரு 20 வருஷமா ஒரு சுரங்கக்கார பாத்திருந்தேன், அதுக்கு அடுத்தது இவரை பாக்கிறேன். அதை விட நான் போட்டிக்கார பாத்துக்கிறேன். என்ன அழகா ஒரு கூத்துக்கு போய் போய் தானே போடுறாரு வயசானவர் போனா ஏறி வேலை செய்யறோம் அவங்க செஞ்சு போறாங்க. நம்ம வந்தேன் ஏமா நீ ஏன் இந்த மாதிரி ஆகுறிய என்னால வர நடிகர் எப்படி பாக்குறேன்னு கேட்டா ஒரு பிரச்சாரம் போட்டிய எத்தி வச்சாலும் அந்த ஏறி வேலை செய்ய நீ என்னையா பாருங்க ஒரு பொண்ணு கேட்டாங்க. அப்பா அம்மா ஆகியாலே அப்பா என்ன ஒரு குடும்பத்துல வந்து 5 பிள்ளைங்க அறியா தந்தா ஒரு கிழப்பணம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்குதான் நல்லது கிடைக்கும் தெரியும். புரியுதா? அவர் எப்படி யாரு மாதிரி ஒரு 30-40 வருஷம் பெட்டிக்காரா இருப்பார். ஒரு கல்யாணம் பண்ணி பாருங்க. இதுக்கெல்லாம் கம்பிடுந்தாரு எத்தனாவது கொண்டாடி கேக்குறாரு பாரு பெரிய மனுஷன். இதுக்கு மட்டும் வாய் வருது உடம்பு சரியில்லை குளுக்கோஸ் ஏத்தின்னு வந்த போய் கொண்டாரு படுனா தொழில் கட்டு போடுறாரு. தெய்வமா அது பாவம் தெய்வம் தெய்வம் எத்தனாவது கொண்டாடி கேக்குறது தெய்வமா இல்ல அப்படியாவது சிரிச்சியாவது அந்த நோயை போடணும் பழகட்டும் நம்ம வீட்டு போட்டோம். பொடி பொடி என் முல்லாதே புத்தி இல்லாத மகாபாரத்துல ஒவ்வொரு கூத்து 2-3 நாளா கர்ணம் பொன்னுரி தாம்பளம் வாங்கறது ஒரு நாள் புரியுதா இந்த தோழிமார்களை சந்திக்கிறது ஒரு நாள் வரலாறு ஒரு நாள் அப்படின்னு அதை சுருக்கி ஒரே நாள் ஆகும். ஹரிச்சந்திரா ஒரு கட்டம் அப்படி நான் வாழ வாழ்வு தெரியும் சொல்றாங்க அப்புறம் சொன்னாதான் தெரியுன்றாளுங்க. சொல்றேன் நான் சொல்லல நாட்டு மக்கள் சொல்றதை எடுத்து உங்களுக்கு சொல்றேன் சொல்லுங்கம்மா. இழிவான குளம் என்றோதோ அந்த ஈனான் தேர்பாகந்தான் அவர் மொழியதை கேட்டு என் முறையிட வந்தாய் தெங்களே. நீங்கள் பழிப்பான பாத்தை சொல்லி பதஷ்டமாய் பேசினாரோ உங்கள் பழுப்பதை அடக்கி உங்களை நாட்டில் உள்ள மக்கள் அனைவருமே தேர்ப்பாகன் பிள்ளை
வண்டிக்காரன் பிள்ளை ராதன் மகன் தாயாரு தந்தையாரு தெரியாத குலம் தாய்ந்தவர். ஆமா அப்படியா? குலம் தாய்ந்தவர் இழுகுலத்தான் என்று பேசுகிறார் ஏசுகிறார். எல்லாம் பேசுறாங்க ஏசுறாங்க, இத காதார கேட்டவங்க தான். புரியுதா? கேட்டு பாத்துருந்து என்ன வந்து எப்படி கூப்பிடுறீங்க? மகாராஜா வர சொன்னான்னு சொன்னமா? அவர் ராஜா இல்லவா? சுருக்கமான விஷயம் இவல்ல பெரிய வைவோ. சுருக்கமான விஷயம் சொல்ற கேள், இவளுக்கு நடந்த விஷயமே. இவ பெரியவ, இவ மூணு பேரும் சின்னவள். ஒரு குளக்கரைக்கு போறா ஜலம் எடுத்துன்னு வர. ஏன் என் வீட்டுல இருந்து குடத்தை எடுத்துக்கிட்டு ஜலம் எடுத்துன்னு வர போறா? ஆமா, நாலு பெண்களோடு போறா. நாலு பெண்களுமே ஒருவருக்கொருவர் ஜலத்தை மோந்து கொண்டு தூக்கி சிரசில் வைத்துக் கொண்டார். இவ புல்லா முண்டுகுனா. இவ குடத்தை தூக்கி அவ சிரசில் வைக்கல. ஏன் ஏன் தூக்க முடியல, ஏன் தூக்கி வைக்கலன்னு இவ கேக்குறா. அதுக்கு அந்த பெண்கள் சொல்றாங்க, நாட்டு பெண்கள், நீ பொன்னூரி அம்மா இடத்தில் வேலை செய்யற. பொன்னூரி அம்மா இடத்தில் இருந்து குடம் வந்தது. பொன்னூரி அம்மா இழுகுலத்தானை திருமணம் செய்து கொண்டாராம். அவங்கள தொட்டப்பாவ உனக்கு இழுகுலத்தான் என்று பெயர். அந்த தொட்டப்பாவ தவளைக்கும் இந்த தவளை தொட்டா நாங்க தீட்டு ஓட்டிக்கோம் அப்படின்னு தவளை தொடமாட்டோம் சொல்லிட்டு பாதி தண்ணியை கீழே ஊத்தி மீதி தண்ணிய அரைக்குடம் எடுத்துட்டு வந்து எப்படி டான்ஸ் ஆடுவான் அங்காள பேச பெரிய ஆடின்னு வரா. என்னாடின்னு கேட்டா, அம்மா உன்னுடன் வேலை செய்வதில் எனக்கு தீட்டு ஓட்டிங்கதான். நீ கர்ண மகாராஜா திருமணம் செய்து கொண்டதனால் அவர் இழுகுலத்தானாம். அந்த தீட்டு இந்த தவளில இருக்குமான்னு சொன்னாங்களாம். யார் சொன்னது? அங்க குலக்கார இளப்பெண்கள் அதை கேட்டு வந்து சொன்னவள் யார்? நான் தான் சொன்னேன். அப்ப இழுகுலத்தான் என்று பெண்கள் சொல்லுகிறாரா இல்லையா? ஆமா, நாட்டு மக்கள் சொல்லுகிறாரா இல்லையா? அப்படி தெரிந்திருந்து வந்து ராணி எப்படி கூப்பிடுற? ராஜா கட்சியில எப்படிமா நான் வர முடியாது? போ தேர்பாக மக வண்டிகார மக என்ன ஜாதி நீ ஜாதி இழுவா பேசுறீங்களே எப்படிமா திருமணம் ஆச்சு பட்டு கட்டுவான் போயிட்டு வர அக்கா போட்டோம் திருமணம் நடந்திருக்கிறது. ஆமாம், நான் அண்ணவரை பார்க்கவில்லை, அண்ணவர் என்னை பார்க்க பார்க்கவில்லை. ஏதோ ஆண்டவன் போட்ட விதி, பிரம்மன் எழுதிய விதி. விதி பிரம்மனுக்கே தெரியாது. ஆமாம், அப்பேற்பட்ட பிரம்மன் எழுதிய விதி. நாங்க சதிபதி ஆயிட்டோம், அதை பத்தி கேட்காது. சரியா இருந்தா சதிபதி திருமணம் ஆகிப்போச்சு. முதல்ல ஒண்ணு சொல்லி வச்சு கேட்டு போ. இழுவா பேசுறீங்களே, என்ன பாருங்க. முதல்ல இங்க வாங்கி, இரண்டாவது இங்க வாங்கி, மூணாவது வந்து குடத்தை பிறந்திருக்கிறது கடவுளுடைய கிருபையால் குழந்தை பிறந்திருக்கு. அப்படியா? மாடி வீடு இருப்பது மின்பமில்லை மயிலச் சொல்